சீட்டியாவோட வைஃப் அவங்க 8ஆ தேதி அவங்களுக்கு சிலையில் கூட்டிகிட்டு போனாங்க. சிலையில் கூட்டிகிட்டு போனால் ரெண்டாம் நாங்கள் பார்க்க முடியாது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி 10ஆம் தேதி பார்க்க முடியாது. திங்கக்கிழமை நான் போயிட்டு அவர் பார்க்கும் போதே அவர் அழுந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுகுறீங்களான்னு கேட்கறதுக்கு அவங்க கையில் இருந்து காட்டிட்டு இருந்தாங்க, யாரும் மிரட்டுறாங்க உள்ள அடிக்கிறாங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் நீ இப்போ வெளியில் போயிட்டு சொல்லக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேர் கூட இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்னா ஈசன் கார்த்திக் அப்புறம் முத்து. ஈசன் கார்த்திகோட வைஃப் ப்ரெக்னென்ட் இருக்கனால வெளில எதனாச்சும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா அவங்க ரொம்ப பாதிக்கும். அதுக்காக நீ எதுவுமே வெளில போயிட்டு சொல்லாத, இப்போ பார்க்கலாம் என்ன ஆகுதுதான் அடுத்து. அப்புறம் திருப்பி நான் வெட்னஸ்டே அவர் பார்க்கறதுக்கு போக முடியல. த்ரஸ்டே வெட்னஸ்டே பார்க்கறதுக்கு போக முடியல. வெள்ளிக்கிழமை திருப்பி பார்க்கும் போது ஈசன் கார்த்திக் முட்டு ரெண்டு பேர் இதே சார்ஜில் இருந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பேல் கிடச்சிடுச்சு. ஆனால் பியூஷ்கா மட்டும் பேல் கிடைக்கல. பியூஷ்க்கு பேல் கிடைக்கலன்னு வெள்ளிக்கிழமை அவர் சொன்ன பின்னாடி நான் பேசிட்டு இருந்தேன்னா என் கூட அவர் ஆள் நின்று நீ ஹிந்தியில் பேசக்கூடாது, நீ தமிழில் தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எனக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஹிந்தி வார்த்தைக்கு நான் சொன்னேன் எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஹிந்தியில் தான் பேசிட்டு ஆகணும். அது எப்படி ஹிந்தி, நான் ஹிந்தி தான் பேசுவேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட, நான் ஹிந்து இருக்கேன், அப்புறம் நாங்கள் ராஜஸ்தானி ஹிந்தி தான் பேசுவோம், நாங்கள்லாம் எப்படி தமிழ் பேச முடியும். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் ஹிந்தி பேசணும்னு சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் நான் அவங்ககிட்ட ஹிந்தி பேசும்போது அவங்க எங்கே சொன்னிருக்காங்க, உள்ளே அடிச்சிருக்காங்க, இன்னும் உனக்கு நாள் வெளில பண்ண முடியும், நீ அதெல்லாம் செய், இல்லைன்னு எனக்கு உள்ளவே சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மயன் எனக்கு அட்வொகேட் போயிட்டு லாயர் போயிட்டு அவங்களுக்கு பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. 30 பேர் அவருக்கு ரொம்பவே அடிச்சிருக்காங்க. என்றைக்கு ஜெயிலில் கூட்டிகிட்டு போனாங்க அன்றைக்கி முதல் நாளே அவருக்கு 30 பேர் அடிச்சிருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, ஈசன் கார்த்திக் முத்து 3 பேருக்கே உள்ளே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் நாங்கள்லாம் இது மீடியா கூப்பிட்டுட்டு பேட்டி கொடுக்கறதுக்கு ஆரம்ப பின்னாடி தான் அவர் குஞ்சு ரிலீஸ் ஆகியிருக்காங்க உள்ளார. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது உள்ளே போட்டு, நம்மளாம் அவங்க நம்பிக்கை தான் நாங்கள் இருக்கிறோம், அல்ல போலீஸ் நம்பிக்கை தான் இருக்கிறோம், எதனாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. ஒரு பிரச்சனைக்கார் உள்ளவே வச்சுட்டு என்ன பார்க்க முடியும், அவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது அவங்களுக்கு, ஆனால் கூட அடிச்சிருக்காங்க. இப்போ பாலம் வேலை எதுக்காக அவங்களுக்கு பிடிச்சாங்க, இன்றைக்கி அதை வேலையை நின்றுடுச்சு. பாலம் இப்போ கட்டுறதுக்கு நிறுத்திட்டாங்க, கட்ட முடியாது, ஏன்னா அவங்க லேண்டே வாங்க கிடையாது, அங்கே எதுவுமே பண்ண கிடையாது, நல்லா தண்ணி பைப் எல்லாமே உடச்சிட்டாங்க அதை கட்டிட்டு. அவர் உள்ளே இப்போ வெளியில் ரொம்ப கஷ்டப்படு மெஜிஸ்ட்ரேட்டில் கோர்ட்டில் இருக்கும் போதே அவங்களுக்கு நான் பேல் காப்பி கேட்கறதுக்கு இல்லை, பேல் கிடைக்கலையா காப்பி கேட்கறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, 4 பக்கம்லேருந்து கதவு சாத்திட்டு உள்ளே யார்கிட்ட பேசிட்டு தான் பேல் ஆர்டர் என் கையில் கொடுத்துருக்காங்க. பேல் கிடைக்கல, அதை ஆர்டர் எனக்கு அப்போ தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கெஞ்சின பின்னாடி தான் அதை ஆர்டரே கையில் வந்துடுச்சு. இன்றைக்கி கொடுக்க முடியாது, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் நீங்கள் இன்றைக்கி கொடுக்கல, நாளைக்கு கொடுத்தீங்களான்னா நான் எப்படி அடுத்ததை எப்படி மூவ் பண்ணுவேன், ரொம்ப நாள் ஆகிடும், அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஆனால் பியூஷ்கே நிறைய ஆப்ரேஷன் ஆயிருக்கு, ரொம்ப உடம்புல பிரச்சனை இருக்குது, தலையில் அடி இருக்குது அவருக்கு, முதுகில் இப்போ தான் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ண 1.5 வருஷம் தான் ஆகுது அதை கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு. அப்போது அவருக்கு அடிக்கும் போது காலில் அவருக்கு இப்போ ஃப்ராக்சர் இருக்கு, அடிமா இருக்கு ரெண்டு காலில், அதுக்கு அவங்க தான் காரணம் இருக்கு. எப்படி ஒரு சிலையில் வச்சுட்டா யாரை அடிக்க முடியும். இப்போ வெளியில் வந்து அவர் எதிர்பார்க்குறாங்க, நியாயத்தை எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப டிப்ரெஸ் இருக்காங்க. பியூஷ் என்ன பண்ணலாம், அடுத்ததை என்ன பண்ண முடியும். நிறைய ரெண்டு பேர் வந்தாங்க வெளியூரில் இந்த விசாரிக்கிறதுக்கு, ஆனால் அதுக்கு பியூஷ் கூப்பிடவே கிடையாது. நம்மளுக்கு தெரியாது உள்ள அது செந்தில்குமார் வச்சுட்டு என்ன நடந்து முடியும், செந்தில்குமார் வச்சுட்டு என்ன விசாரிக்க முடியும், அங்கே எதுவுமே விசாரிக்க முடியாது. நிறையா பேர் இருக்காங்க உள்ளே சொல்கிறதுக்கு தயார் இருக்காங்க, ஆனால் செந்தில்குமார் இருக்கும் போது யாருமே உள்ளேருந்து பேசுகிறதுக்கு தயார் இல்லை. இப்போது அதுதான் இருக்க நியாயத்தை எதிர்பார்க்குறோம். நியாய கிடச்சிருச்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்கிறாங்க, டைம் ஃப்ரேம் சொல்கிறாங்க, டைம் சொல்ல மாட்டாங்கிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சு, நம்ம இதெல்லாம் வெளில கொண்டு வந்து எனக்கு 15 நாள் ஆயிடுச்சு, ஆனால் 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் அவங்க எதுவுமே சார்ஜ் ஸ்டெப் எடுக்கவே இல்லை. ரெண்டு பேர் அனுப்பிட்டு ஒரு பேப்பரில் மட்டும் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், ரெண்டு பேர் வந்துட்டு போயிருக்காங்க, ஆமாம் எவிடன்ஸ் இருக்கு உள்ளார், அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அது எவிடன்ஸ் வெளியில் நாங்கள் கண்ணில் பார்க்க கிடையாது, நியூஸ் பேப்பர் மூலமாக தான் யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாதமா. நாங்கள் நியாயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் ரொம்ப டிப்ரெஸ் இருக்காங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டாங்கிறாங்க, நியாயத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய வேலை செஞ்சுருக்காங்க, எல்லா பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும். பியூஷ் பேர் சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும், நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. சேலம் மட்டும் இல்லை, எவ்வளோ மூக்கநேரி அம்மாப்பேட்டேரி தெப்பக்குளம் அங்கே தண்ணி பிரச்சனையே இல்லை, தண்ணி வரதை இன்னைக்கு பியூஷ் இருக்கனால சேலம் ஃபுல்லாகவே தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்நாய் பியூஷிங்கேயுமே அந்நாய் பார்ப்பாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் குதிப்பாங்க, அதை எப்படியோ சரி பண்ணலாம், நம்மளுக்கு எதனா சிந்தை கூட சரி பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா யாருமே சப்போர்ட்டுக்கே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க இது சப்போர்ட்க்கு வரத்துக்கு. செந்தில்குமார் பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ் இருக்கு, இன்றைக்கி தான் நாங்கள் யூடியூப்பில் நிறைய லிங்க் பார்த்துருக்கோம், அவருக்கு பேர் பழைய கேஸ் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வச்சுட்டு எப்படி நம்ம எதிர் நியாய எதிர்பார்க்க முடியும்,
அவங்க பியூஷ் கடிச்சிடுவாங்க அது மாதிரி பியூஷ் மட்டும் இல்ல ஈசன் கார்த்திக் முத்து ரெண்டு பேர் வாய் தரக்கிறதுக்கு தயார் இல்ல ஏ இல்லனா அவங்க ரெண்டு பேர் ரொம்ப பயந்துக்கறாங்க பியூஷ் மாதிரி தைரியம் கிடையாது அவங்களுக்கு பியூஷ் மாதிரி தைரியம் இருந்துச்சு கண்டிப்பா சொல்லுவாங்க வெள்ளவட்டம் சொல்லவே கிடையாது அவங்களுக்கு உள்ள அடிச்சிருக்காங்க கூட நமக்கு தெரியாதவா இருந்துச்சு அப்புறம் வெளிக்கலாம் நான் போய் பாக்கும்போது தான் அவர் தைரியமா சொல்றாங்க ஆமா அடிச்சிருக்காங்க எனக்கு நீ என்ன பண்ண முடியும் பண்ணுனா அந்தமாரி பியூஷ்க மட்டும் இல்ல பொதுமக்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த ஆல அந்த செந்தில் குமார்னால கண்டிப்பா அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணனும் நான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா கேட்கவே கூடியாத நான் இதுதான் கேக்குறேன் அவங்களுக்கு கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணனும் செந்தில் குமார் மட்டும் இல்ல சீஃப் வார்டன் திருநாவுக்கரசர் அவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணனும் இன்னைக்கு ஏடிஜிபி பிரசன்ஸ் பார்த்து நாம அவர்கிட்ட மனு கொடுத்தோம் இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிற ஆக்சன் இதுவரைக்கும் எங்களுக்கு சரியா படல என்கொயரியே ரொம்ப ஃபார்சிகலாக இருக்குது அது வந்து ஒரு நம்பிக்கை ஊட்ட தகுந்ததாக இல்லை அது வந்து இமீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லி ஒரு டைம் லைனுக்குள்ளே இந்த ஆக்ஷன் எடுத்து அவரை முதல்ல அந்த இடத்துல அந்த செந்தில்குமார்ன்றவர் இருக்கவே கூடாது அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருக்குது இந்த பல வேறு ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னாலே அவரை பற்றி ஒரு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நிறையா விஷயங்கள் வருது அவர் எக்கச்சக்கமாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீரியல் அஃபெண்டராக தான் இருந்திருக்காரு நிறையா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் பண்ணியிருக்காரு நிறையா இது மாதிரி ஃபிசிக்கலாக நிறைய அசால்ட் பண்ணியிருக்காரு ப்ரிசனர்ஸுக்கு அதை ஒட்டியும் அவர் அங்கே இருக்கவே கூடாதுங்கிறத பற்றி அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் ஏடிஜிபி இமீடியட்டாக அதை வந்து ஒரு ஹேசன் அப் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம் துரிதப்படுத்துகிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து ஹோம் செக்ரட்டரியும் போய் நாங்கள் கொடுக்கணும்ட்டு இருக்கோம் இவங்க அரசாங்கம் இதுவரைக்கும் இதில் வந்து வேகமாக செயல்படலை அது செயல்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம் நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து பியூஷ் மீது போடப்பட்ட வழக்குகள் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து அவர் கொலை முயற்சி இல்லை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினதா அவர் பேரில் ஒரு செக்ஷனில் போட்டுக்கிறாங்க இது வந்து நடக்கவே நடக்காத சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அடுத்த கட்டமாக அவங்கள சிறைக்குள்ளே கொண்டு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சட்டத்துக்கு எதிராக தான் நடந்திருக்காங்க அப்படின்னு தோணுது குறிப்பாக வந்து பியூஷையும் அவரோட நண்பர்களையும் வந்து தனிமை சிறையில் அடைச்சதா சொல்கிறாங்க அது தனிமை சிறை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா விசாரணை கைதிகளை அப்படி அவங்க பிரிக்கவே கூடாது தனிமை சிறையில் அடைக்கவே கூடாதுங்கிறது தான் வந்து இன்றைக்கி சிறை விதிகள் சொல்கிற ஒரு விஷயம் தண்டனை பெற்ற கைதிகளை மட்டும்தான் தனிமைச் சிறையில் அடைக்க முடியும் அதுக்கும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் அது எந்தெந்த காலகட்டத்தில் வந்து அது மாதிரி தனிமைச் சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறையா ப்ரிசன் ரூல்ஸ் இருக்குது அதுக்கான அந்த மேஜிஸ்ட்ரேட்டு அவங்க வந்து அனுமதி வாங்கி உத்தரவு வாங்கி தான் அந்த மாதிரி செய்ய முடியும் அது ரொம்ப கொடூரமான குற்றவாளிகளுக்கு அந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமாக அதெல்லாம் செய்கிறதே இல்லை ஆனால் இதில் வந்து இவரை குறிப்பாக இவர் அச்சுறுத்துவதற்காகவும் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் துன்புறுத்துறதுக்காகவுமே வந்து இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் நடந்திருக்குது இன்னொன்று வந்து இவருக்கு நடக்கிற அந்த கொடுமை வந்து வேறு யாருக்கும் வேறு மற்ற சிறை கைதிகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கூட இவரை தனிமைச் சிறையில் அடைச்சிருக்கிறதா தான் நமக்கு தோணுது இந்த சூழலில் வந்து இப்போ இந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது யார் பேர் புகார் சொல்லப்பட்டுக்கோ அந்த நபரே வந்து இன்றைக்கி அந்த பிரசனோட சூப்பரண்டாக இருக்கிறாரு அங்கே விசாரணை செய்யப்படுற மற்றவங்க எல்லாம் வந்து அந்த செந்தில்குமாருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் தான் சபார்டினேட்ஸ் தான் ஒரு அவங்க மேலதிகாரி பேரில் அவரை பதவியில் இருக்கும் போதே ஒரு விசாரணை நடத்தினால் எப்படி ஒரு உண்மை வெளிவரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இதில் இல்லை ஸோ இந்த விசாரணையை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே செந்தில்குமாரை வந்து அந்த பதவியை அங்கே தொடர அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறதுக்கு நிறைய இதில் வந்து அதுக்கான ஆதாரங்கள் தான் நிறைய இருக்குது உண்மையிலேயே இந்த விசாரணை உரிய முறைப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடாத மற்ற காவல்துறை அந்த சிறை அதிகாரிகள் வந்து உண்மையை பேசணும்னா கூட அந்த செந்தில்குமார் அப்படிங்கிற அந்த சிறை கண்காணிப்பாளர் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிச்சயம் ஏன்னா அங்கே சாட்சி சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து அந்த செந்தில்குமாருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் தான் ஸோ செந்தில்குமாரை மேலதிகாரியாக வச்சுக்கிட்டு இந்த விசாரணை வந்து நிச்சயமாக அது எந்த விதமான நல்ல விளைவுகளையும் தரப்போகிறதில்ல எந்த உண்மையும் வெளிவரப்போகிறதில்ல உண்மையிலேயே விசாரணை வந்து முறைப்படியாக நடக்கணும் அதில் உண்மைகள் வெளிவரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து செந்தில்குமாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இப்பயே இருக்குது தனிமைச் சிறையில் அடைச்சதுலேருந்து உடல் ரீதியாக அவரை தாக்குனதுலேருந்து இது எல்லாமே வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம்தான் இன்னும் சொல்ல போனால் வந்து இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்நேரம் வந்து செந்தில்குமாருக்கு எதிராக வந்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கணும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கூட எடுத்திருக்கலாம் இந்நேரம் ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து அவரை வந்து அந்த இடத்துலேருந்து அகற்றுவதற்கு கூட வந்து இன்றைக்கி சிறை நிர்வாகம் முன்வரலை அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் அவங்க முதல் கட்டமான சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க தொடர்ந்து அவங்க பல முனையிலும் செயல்பட்டு இருக்கிறாங்க இது தேவைப்பட்டால் சட்ட ரீதியாக வந்து உதவி பண்ணுறதுக்கு மேலே இன்னும் அதை எங்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்